பேர் வந்து ராகேஷ். நான் இங்கே கோச்சடை மதுரையிலேருந்து வந்திருக்கேன். எங்கள் ஊர்லேருந்து எங்கள் கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க, எங்கள் ஒய்ஃபோட அக்காலாம். ஆக்சுவலாக இங்கே மதுரைன்னு போது நம்ம ஞாபகத்துக்கு வருது மீனாட்சி அம்மன் கோயில், ஜல்லிக்கட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வேர்ல்டு வைடு ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணம் ஜிகிர்தண்டா தான். இந்த ஜிகிர்தண்டாவில் விளக்குக்கும் ஃபேமஸ் கடைனா அது ஒரு தனி மரியாதை இருக்குது. இப்போ எங்கள் எங்கள் ரிலேஷனே பார்த்தீங்கன்னா அவங்க ஜிகிர்தண்டா சாப்பிட்லான்னா ஸ்பெசிஃபிக்காக விளக்கு தூண்டா ஃபேமஸ் கடை இருக்கோமே அங்கே போய் சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. நீங்கள் அதை பேஸ் பண்ணி தான் எங்கள் கூப்பிட்டுருக்கோம். ரெண்டாவது ஜிகிர்தண்டா, நான் பர்சனலாக நான் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுனால ஜிகிர்தண்டாவில் பார்த்தீங்கன்னா இது வெரி குட் மெடிசன் ஃபார் இன்ட்ரெஸ்டிங் ஹீலிங். அதாவது உடல் புண்ணு ஆக்கிறதுக்கு, அல்சர் வராமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா அதில் இருக்கிற சீவீடோட முகத்து வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது நிறைய பேருக்கு ஜிகிர்தண்டா தெரியும், அதில் இருக்கிறது சீவீடுன்னு தெரியாது. ஏன்னா அந்த சீவீடு வந்து பல மெடிசனாக இப்போ வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. அதில் இந்த விஷயத்தில் நீங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப கொடுக்கும்போது அல்சரு குழப்பு எல்லாமே சரியாக இருக்கும். ஏன்னா நான் ஃபுட் டெக்னாலஜி படித்ததுனால இந்த விஷயம் எங்களுக்கு தெரியும். இந்த ஜிகிர்தண்டா டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராடனரி ஃபேமஸ் உள்ள இந்த பிராண்டை வந்து யாராலையும் வந்து காப்பி பண்ண முடியாது. மெயினாக வந்து நிறைய பேர் திறந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக ஃபேமஸ் தெரியாத கஸ்டமர் அவங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு இடத்துக்கு கூட்டு போகிற ஒரு ஊருக்கு வந்தால் மதுரைக்கு வந்தால் மீனாட்சி அம்மன் கூட்டு போனோம், ஜல்லிக்கட்டு அலங்காரம் ஒரு காட்டணும், திருப்பரங்குன்ற போனோம், அழகு கோயில் கூட்டு போகணுன்ற மாதிரி ஃபேமஸ் ஜிகிர்தண்டா கூட்டு வரணுன்றது ஒரு கான்செப்ட் மதுரை ட்ரெண்டாக இருக்குது. அது இல்லாமல் நம்மளே கூட்டு போனாலும் வரவும் கேட்குறாங்க. ஸ்பெசிஃபிக் அது வந்து நீங்கள் இன்ட்ரிவ் பண்ணுறதுனால நான் கேட்கல, ஸ்பெசிஃபிக்காகவே ஃபேமஸ்னா அவங்க பிராண்டிங் இருக்குது. அதை வந்து என்னன்னா இது இந்த தலைமுறை இவங்க பண்ணிட்டாங்க, அவங்க பசங்களுக்கு இது குவாலிட்டி கற்றுக் கொடுத்து இதை ரொம்ப சஸ்டைனபிளாக கொண்டு போகணுன்றது தான் என்னோட கான்செப்ட்.